நாடு முழுவதும் 8 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்கள் நிர்வாகிகளுக்கு சொந்தமான வீடுகளில் என்ஐஏ மீண்டும் சோதனை நடத்தி வருகிறது. கர்நாடகாவில் முன்னெச்சரிக்கையாக 100 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சிகளின் அலுவலகங்கள் நிர்வாகிகள் வீடுகள் என கடந்த வியாழக்கிழமை சுமார் 15 மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் நாடு முழுவதும் 100 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்களை தீவிரமாக கண்காணித்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததாக தகவல்கள் கசிந்தன. இந்நிலையில் இன்று 8 மாநிலங்களில் மீண்டும் 2வது முறையாக மெகா சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் பெங்களூரு, மங்களூரு, கோலார், பாகல்கோட், கல்புர்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் சோதனையொட்டி முன்னெச்சரிக்கையாக பிஎஃப்ஐ மற்றும் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் 100 கைது செய்யப்பட்டனர். அசாமிலும் சோதனை நடந்து வரும் நிலையில் கோல்பாரா, கம்ரூப், துப்ரி, தாரங் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.